ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர்டி என்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவதி பேசுகிறேன். டுடே நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் 2ல பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள். இது வரைக்கும் பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது பார்ட் 6, சமூக பொருளாதாரம். அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். விஜயநகர அரசு காலகட்டத்தில் சமூக பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாமினி மற்றும் விஜயநகர அரசுகளுக்கிடையே வந்து போர்கள்லாம் நிறைய ஏற்பட்டுருந்துச்சு இல்லையா, அதனால் நிறைய இழப்பு அதெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. ஒரு சில நூற்றாண்டு வரைக்கும் நீடிச்சது வந்து இந்த போர். இதோட விளைவாக வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து இடம் விட்டு இடம் வந்து செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நூற்றாண்டு காலப்பகுதியில் வந்து அனைத்து இடங்களிலும் வந்து நிறைய மக்கள் வந்து குடிபெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாமினி அரசவையில் நடைபெற்ற மோதல்களும் தக்காண பகுதியில் துருக்கியர், ஆப்கானியர், பாரசீகர் இவங்கெல்லாம் வந்து குடியேற காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னடம், தெலுங்கு, அதுக்கப்புறம் போர் மரபு சமூகம் இவங்க எல்லாருமே வந்து தமிழக பகுதிகளுக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரும்பாலான நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தெலுங்கு, கன்னடம் இதுக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மற்ற முக்கிய விளைவுகளும் வந்து இந்த வர்த்தகத்தினர், ஆட்சி செய்கிறவங்க இவங்களையும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு நீண்ட இடைவெளியை வந்து கொண்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அனைத்து அயல்நாட்டு பயணிகள், அதுக்கப்புறம் வந்து அரசர்கள், அதிகாரிகள், சமூகத்தில் மேல்மட்டத்தில் இருந்தவங்க, விஜயநகரம், பீஜப்பூர் போன்ற நகரங்களில் வாழ்ந்தவங்களோட செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது ரொம்ப ஒரு பெரிய இழப்பாக வந்து இருந்ததாக வந்து குறிப்பிடுறாங்க. பெருவாரியான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வறுமையிலே வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிமை முறை வந்து இருந்திருக்கு. இது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். விஜயநகர பேரரசு காலத்தில் அடிமை முறை வந்து நிலவியிருக்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மக்களின் மீது வரி விதிப்பின் மூலம் வந்து அரசோட வருமானம் கிடைச்சிருக்கு. சங்கம வம்ச அரசர்களின் காலத்தில் விஜயநகரத்தின் ஆட்சி வந்து புதிய பகுதிகளுக்கு வந்து பரவியிருக்கு. வரி வசூல் அதிகாரிகள் வந்து கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் உழைக்கும் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வரி வசூலை வந்து கடுமை பண்ண உடனே கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டோட மையப்பகுதியிலையும் 1430 வந்து ஒரு கிளர்ச்சி நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. தங்கள் ஜாதி வேறுபாடுகளை புறந்தள்ளி ஒன்றுபட்டனர். அந்த சூழ்நிலையில் வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, ஜாதியை மறந்துட்டு அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு பிரதானி அப்படின்னா ஆளுநர், இது நம்ம பார்த்துட்டோம். அவருடைய படை வீரர் மற்றும் நிலப்பிரபுக்கள் உட்பட நியாயத்திற்கு புறம்பாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதிக வரி கட்டும்படி மக்களை வந்து துன்புறுத்தியிருக்காங்க. இதனால தான் இந்த கிளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு 1340 வாக்கில். அதுக்கப்புறம் இந்த விஜயநகர அரசர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தில் ஈடுபட்டு மக்களை சமாதானப்படுத்தி வரித்தொகையை வந்து குறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் நாயக்க நிர்வாக முறையில் நாயக்குகள் நெசவு போன்ற கைவினை தொழிலை வளர்ப்பதற்காக வரி சலுகையை வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. விஜயநகர அரசோட காலத்தில் வேளாண் சாராத கைவினை தொழில் உற்பத்தி வியத்தகு வளர்ச்சியை எட்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டு வரை பொருளாதாரம் பெருமளவில் வேளாண்மையை தான் சார்ந்திருந்துச்சு. பண பொருளாதாரத்தோட தொடக்கத்தோட நாணய பணத்தின் பண்பாடும் அதன் செலவானியும் பல மடங்காக பெருகுச்சு. சமூகத்தில் நெசவு செய்வோர், உலோக வேலை செய்வோர், கட்டடக் கலைஞர், கைவிளைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றிருந்தாங்க. வேளாண் அல்லாத பிரிவுகளை சேர்ந்த பட்டடை அல்லது காசிய வர்க்கம் இவர்கள் வந்து வரிகளை பணமாக தான் வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த வேளாண் அல்லாத பிரிவுகள் சேர்ந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, பட்டடை அல்லது வந்து காசிய வர்க்கம் இவங்களாம் வந்து வேளாண் அல்லாத பிரிவுகளை சேர்ந்தவங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். பட்டடை அல்லது காசிய வர்க்கம் எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னு கேட்பாங்க, வேளாண் அல்லாத பிரிவை சேர்ந்தவங்க தான் இவங்க. தமிழகத்தின் வடைப்பகுதி, ராயல்சீமா, ஆந்திரா, கர்நாடக பகுதி இங்கெல்லாம் வந்து பெரும் எண்ணிக்கையில் வணிக மையம், நெசவு மையம் இதெல்லாம் வந்து உருவாகியிருக்கு. யாரோட காலத்தில், விஜயநகர பேரரசு காலத்தில் அடிமை முறை இருந்திருக்கு, நெசவு தொழிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் வடப்பகுதி, ராயல்சீமா, ஆந்திரா கடற்கரை பகுதி இங்கெல்லாம் வந்து வணிக மையமும் நெசவு மையமும் வந்து உருவாகியிருக்கு. இயல்பாகவே தென்னிந்திய துறைமுகங்களில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள்
எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவுளி. இதுதான் வந்து முக்கிய பண்டமாக வந்து விளங்கியிருக்கு. விஜயநகர பேரரசு காலத்தில் தென்னிந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய பண்டம் எது அப்படின்னா ஜவுளி தான். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். உணவு பண்டம்லாம் எதுவும் ஏற்றுமதி செய்யலை விஜயநகர பேரரசு காலத்தில், ஜவுளி தான் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இது டப்புன்னு கேட்டுருவாங்க. தென்னிந்திய துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கியமான பண்டம் எது அப்படின்னா ஜவுளி தான். அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜவுளி வணிகமானது இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசியர் மற்றும் ஏனைய ஐரோப்பிய வணிகர்களை இந்த ஜவுளி தொழில் வந்து மெயினாக வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம நாட்டையே வந்து நிறைய நாள் ஆண்டுட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த part 6 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம part 7 வந்து இலக்கியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் என்னென்ன இலக்கியம்லாம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லோரும் நோட்டு பேனாக எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும் இந்த இலக்கியம். தேங்க்யூ.